அகாடமி சுபாஷ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் ரயில்வே தேர்வான ஆர்பிஎஃப் என்று சொல்லப்படும் ரயில்வே போலீஸ்ல எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபிள் வேலை மற்றும் ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதுல ஜூனியர் இன்ஜினியர் மற்றும் இன்ஜின் டிரைவர் ஏஎல்பி இந்த ரயில்வே எக்ஸாம்காக படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த சேனல்ல தினந்தோறும் பயிற்சி வகுப்புகள் மற்றும் என்சிஆர்டி வினாடைகள் மற்றும் ஆலோசனைகள் தொடர்ந்து வழங்கப்படுகிறது. தற்போது ரயில்வே தேர்வுக்குரிய ஆர்ஆர்பி மற்றும் ஆர்பிஎஃப் எக்ஸாமுக்குரிய நேரடி பயிற்சி வகுப்புகள் சுபாஷ் ஐஎஸ் அகாடமி சார்பாக திருச்சி மாவட்டம் தீரநகர் என்ற இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டு கிளாஸ் போயிட்டு இருக்கு. பயிற்சியில் நேரடியாக கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் சுபாஷ் அகாடமி வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம். பயிற்சி பற்றிய விளக்கம் கொடுக்கப்படும் மற்றும் சுபாஷ் ஐஎஸ் அகாடமி சார்பாக என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியல் ரயில்வே எக்ஸாமுக்குரிய என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியல் தமிழ்ல வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 பிரிண்டிங் பிரஸ்ல பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாகவே அப்ஜெக்டிவா ஒவ்வொரு சாப்டர் வைஸ் அப்ஜெக்டிவா இருக்கும், பின்னாடி கே ஆன்சர் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணினா நான் சாம்பிள் காப்பி உங்களுக்கு மாடல் அனுப்பிச்சு வைப்பேன் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 2015 2015 நடைபெற்ற ஆர்பிஎஃப் போலீஸ் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த சுபாஷ் ஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு முதன்முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆர்வம் கொடுத்துங்க. இதுபோல் விளையாட்டு தேவர்கள் பயிற்சி வகுப்புகள் வினாவிடைகள் ஆலோசனைகள் உங்களுக்கு டெய்லி தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஒன்று பாருங்க, புத்தி குடும்ப திறன் அதாவது மெட்டல் அப்படி கொஸ்டின்ஸ் சரியா. இப்போ பாருங்க ஜோடியாக கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இரவு நட்சத்திரங்கள் அப்போ பகலில் என்ன அப்படின்னு கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க இந்த இரவு நட்சத்திரங்கள் இதுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. ஒற்றுமை அப்படின்னா அனாலஜி ஒத்த தன்மை இருக்கு. இரவு நட்சத்திரங்கள் இதுக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்கோ அதே ஒற்றுமை இந்த பகலுக்கும் இருக்க மாதிரி நம்ம பார்க்கணும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இரவில் நட்சத்திரங்கள் தெரியும் நல்லா கேளுங்க. நைட்ல ஸ்டார்ஸ்னா நட்சத்திரங்கள் விசிபிளா இருக்கும். அப்போ பகல்னா டேல என்ன விசிபிளா இருக்கும் அப்படின்னா சன் சூரியன். அப்போ இரவில் நட்சத்திரங்கள் தெரியும் அப்படின்னா பகல்ல சூரியன் தெரியும் சன். அப்போ கொஸ்டின் நம்பர் ஒண்ணுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சூரியன் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ரெண்டு ஒரு ஜோடி எண்களை கண்டுபிடித்தல் ஜோடி நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது. இப்போ பாருங்க ஆர்எஸ்டி மைனஸ் மூணு திரும்ப மைனஸ் பதினெட்டு இந்த கொஸ்டின் மார்க் உள்ள இடத்துல என்ன எண் நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் இது எப்படி இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ரேஷியோவை பின்னமாக எடுக்கலாம் பின்னத்தை ரேஷியோவை எடுக்கலாம். ஸோ அந்த காலத்தில் இதை அப்படியே நீங்கள் பின்னம் எடுத்துக்கணும் 6/-3 இந்த ரேஷியோவை அப்படி பின்னம் எடுத்தீங்கன்னா -18/x அதாவது இந்த கொஸ்டின் மார்க் உள்ள இடத்துல நம்ம எக்ஸ்னு வச்சுக்கணும் இந்த கொஸ்டின் மார்க் உள்ள இடத்த எக்ஸ்னு வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ இங்கே வந்து கிராஸ் மல்டிப்ளை இங்கே வந்து கிராஸ் மல்டிப்ளை குறுக்கு பெருக்கல் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இது 6x மாறும். அப்போ 6x = இந்த மைனஸ் போனால் அங்கே போனால் என்ன ஆகும் அப்படின்னா பெருக்கலாம் ஆகும். அப்போ மைனஸ் இந்த மைனஸ் கேன்சல் ஆகும் சரிங்களா. அப்போ என்ன ஆகும்னா 54 மாறிடும். அப்போ எக்ஸிக்கு வந்து 54/6 இதை அடிச்சிங்கன்னா 9 54 ஸோ அதை அடிச்சிக்கிறது 9 சரிங்களா. அப்போ கொஸ்டின் நம்பர் ரெண்டுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சரியான விடை. கொஸ்டின் நம்பர் ரெண்டுக்கு ஆன்சர் விடை 9 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா கோல் கும்பாஸ் என்பது என்ன இது ஒரு முக்கியமான ஆர்ஆர்பி கொஸ்டின்ஸ். இந்த கோல் கும்பாஸ் பற்றி ஆர்ஆர்பி எக்ஸாமு மற்றும் ஆர்பிஎஃப் எக்ஸாம் எல்லா எக்ஸாமும் கேட்டிருக்காங்க மற்ற எஸ்எஸ்சி செடல் கும்பட் எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க சரிங்களா. கோல் கும்பாஸ் என்பது என்ன அப்படின்னா இதை எப்படி ஞாபகம்னா தாஜ்மஹால் என்பது என்ன தாஜ்மஹால் என்பது ஒரு கல்லறை கல்லறை அப்படின்னா டோம். அதே போல தான் இந்த கோல் கும்பாஸ் என்பது ஒரு கல்லறை டோம் நல்லா கேட்டு கோல் கும்பாஸ்னா நீங்க என்ன ஞாபகம்னா அப்படின்னா தாஜ்மஹால் தாஜ்மஹால் என்பது ஒரு கல்லறை. அதே போல் கோல் கும்பாஸ் என்பது ஒரு கல்லறை கல்லறை அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல டோம்ப் TOMP டோம்ப் TOMP சரிங்களா. நல்லா கேட்குங்க நீங்க படிக்கும்போது சுத்தமா தமிழ்ல மட்டும் படிக்காம கொஞ்சம் இங்கிலீஷும் கலந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் எல்லாம் பிக்கப் ஆகும் சரிங்களா. ஸோ அப்ப கோல் கும்பாஸ் என்பது என்ன அப்படின்னா ஒரு கல்லறை டோம்ப் சரிங்களா. இந்த கோல் கும்பாஸ் இன்னொரு பேர் இருக்கு இது வந்து இந்தியாவின் ரெண்டாவது தாஜ்மஹால் அல்லது தென்னிந்தியாவின் தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் மூணுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய வரலாற்று கொஸ்டின்ஸ் அது என்ன அப்படின்னா விஜயநகர பேரரசின் அழிவிற்கு காரணமா அமைந்த
போர் பார் எது அப்படின்னு கேட்டாங்க. விஜயநகர பேரரசின் அழிவிற்கு காரணமாக அமைந்த போர் எதுனா தலைக்கோட்டை போர். சரிங்களா? அதாவது ஒரு போர் அப்படின்னா அந்த போர் எந்த ஆண்டு நடைபெற்றது, அந்த போர்னால ஏற்பட்ட விளைவு என்ன, இதுதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஒரு போர் அப்படின்னா அந்த போர் நடைபெற்ற ஆண்டு எது, அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன அப்படின்னு ஞாபகம். இப்ப நல்லா பாருங்க, கொஸ்டின் நாலு, விஜயநகர பேரரசு அழிவிற்கு காரணமாக அமைந்த போர் தலைக்கோட்டை போர். இதுல வேற என்ன எக்ஸ்ட்ரா தகவல் இருக்கு அப்படின்னா, இந்த தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1565, 1565. சரிங்களா? அதாவது 1565. சரிங்களா? இந்த தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. சரிங்களா? ஒரு முக்கியமான அப்போ கொஸ்டின் நாளுக்கு ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் அஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்திர தனுஷ் திட்டம் எதனால் தொடர்புடையது, அல்லது இந்திர தனுஷ் திட்டம் என்பதன் நோக்கம் என்ன அப்படின்னா, இதற்கு ஆன்சர் சரியான இல்லை. வேக்சின் ஆஃப் சில்ட்ரன், அது குழந்தை தடுப்பூசி. சரிங்களா? இந்திர தனுஷ் திட்டம். ஸோ அரசாங்கத்தோட, மத்திய மாநில அரசாங்கத்தோட முக்கிய திட்டங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும், ஸ்கீம் பத்தி. அப்போ இந்திர தனுஷ் திட்டம் என்பது குழந்தை தடுப்பூசி, வேக்சினேஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ், அதோடு தொடர்புடையது. அப்ப கொஸ்டின் நம்பர் அஞ்சுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதுல உங்களுக்கு டவுட் சந்தேகம் எது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, அதற்கு ரிப்ளை வழங்கப்படும். உங்களுக்கு எக்ஸாம் பத்தி டவுட் இருந்துச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணுங்க, அதற்கு ரிப்ளை வழங்கப்படும். இது போல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சுபாஷ் அகாடமி சேனல் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல் அடுத்த வீடியோ சந்திப்போம்.